ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரேர் உலக செய்திகள், அதாவது அரிய உலக செய்திகள் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல, வடகொரியா கிழக்கு கடற்கரையில் கப்பல் ஏவுகளை ஏவியது. அதாவது நார்த் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஈஸ்ட்டு கிழக்கு கடற்கரையில் நிறைய மிசைல்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. இது என்னதுனால அனுப்பினாங்க அப்படின்னு ஒன்றும் செய்தி வெளிவரல. ஆனால் இங்கே சவுத் கொரியாவிலேருந்து பார்த்ததுனால இவங்க சொல்லியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒன்றும் நியூஸ்லாம் இல்லை, ஒன்றும் பெருசாக பாதிக்கிற அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியானா ரெடியாக இருக்காங்க, எப்போ வந்து அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் தாக்க போகிறாங்க, எப்போவாவது ஏதாவது ஒரு சலசலப்பு வந்தது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய தாக்குதலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அடுத்த செய்தி நம்ம இந்தியா கிட்டே இருந்து. இந்தியா வந்து இப்போ கடந்த 2 வருஷமாக ஆயுதங்கள், 65% ஆயுதங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தாங்க 2 வருஷத்துக்கு மேலே இருந்தே. ஆனால் இப்போ வந்து ஆயுதங்கள் வாங்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்து படலையா. டிசம்பர் 27 அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்க அறிக்கை இந்த மாதிரி ரினியூ பண்ணணும் அப்படின்னா, ஆனால் இன்னும் கையெழுத்து ஆகலை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கும் யுக்ரைனுக்கும் பிரச்சனைங்கிறதுனால எப்படி அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு நம்ம சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்மளுடைய விமானங்களுக்கு வந்து அந்த உதிரி பாகங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து தான் இன்னும் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ ஜென்ரல் மோட்டார்ஸ் கூட சேர்ந்து டைப் பண்ணி அமெரிக்காவுக்கு யூஸ் பண்ணுற அந்த ராக்கெட்டோடைய மோட்டர் வந்து இந்தியா தயாரிக்க போகிறாங்க. ஸோ அமெரிக்கா, ஜெர்மனி அந்த சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போது நிறையா தயாரிக்க போகிறாங்க. மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இது இறங்கியிருக்காங்களாம். அங்கேருந்து வாங்குறத ஒரே ஒன்று தான் இப்போது பிரச்சனை ஆகக்கூடாது. நம்ம ரஷ்யா கிட்டேருந்து கொஞ்சம் விலகிட்டோம் அப்படின்னா சைனா வந்து க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்களை வந்து நம்ப முடியாது, யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிற செய்தி. ஆஸ்திரேலியாவில் சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த நியோ நாசி அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து கடந்த சில மாதங்களாக வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. நியோ நாசி யார் அப்படின்னா, இந்த 2வது உலகப் போருக்கு அப்புறமா நாசிங்கிற அந்த கான்செப்டை வந்து வச்சு திரும்பி வர நினைக்கிறாங்களே. அதாவது இந்த கருப்பு வெள்ளை இந்த இது ரேசிசம் சொல்லுவோம், கலரை வச்சு ஒருத்தரை வந்து அடிமையாக்குறது, ஒருத்தர் மேலே தாக்குதல் பண்ணுறதுன்னு, இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகுது ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு சொல்லி அந்த பிரதமர் வந்து எச்சரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்க்கில் வந்து நிறையா கூட்டங்கள் சேர்ந்து தான் போலீஸ் வந்து கலைச்சி விட்ருக்காங்க, யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் இந்த மாதிரி சேரக்கூடாது, ஏன்னா நாசி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழித்த ஒரு விஷயம் 2வது உலகப் போரில், அது திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க. அடுத்தது, இதே போல் ஜெர்மனிலையும் வந்து நியோ நாசி வந்து நெட்ஒர்க்கை வந்து ரொம்ப எச்சரித்து அங்கே இருக்கிற இவர் பிஎம் வந்து ஷோல்ஸ் சொல்லியிருக்காரு, அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்த நியோ நாசி வந்து ஒழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், அந்த நியோ நாசிஸோடைய இது வந்து இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, முதல் முறையாக சனிக்கிழமை ஒரு பெரிய பயணக்கப்பல் க்ரூஸ் ஒன்று, ராயல் கரீபியன் அப்படிங்கிறது பேர், 8000 பேரை வந்து ஏற்றிக்கிட்டு 20 டெக்கு உள்ள ஒரு ராயல் கரீபியன் வந்து புறப்பட்டிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு கவலையான விஷயம் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எல்என்ஜி, அதாவது எல்பிஜி லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அதில் ஓடும். நம்ம ரெகுலரான யூஸ் பண்ணுற எரிவாயுவோடு இது வந்து எஃபிஷியண்ட்டாக தான் வேலை செய்யும். ஆனால் இதுலேருந்து மீத்தேன் உமிழ்வு, மீத்தேன் எமிஷன் சொல்கிறோம் இல்லையா, உமிழ்வு வந்து வரும். இது வந்து ரொம்ப டேஞ்சரானது, ஷார்ட் டேர்மில் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறையா க்ரூஸும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு இது போட்டு, தடை போட்டு, இல்லை இதை எப்படி சரியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது, நம்ம வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறது, அலாஸ்கா ஏர்லைன்ஸ் உடைய போயிங் 737 MAX 9 விமானங்கள் பறந்துட்டுருக்கும்போது கதவு பிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை தொடர்ந்து 171 விமானங்களை தரையிறக்கியிருந்தாங்க. அதில் வந்து எல்லாமே ஆய்வு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சோதனைக்கு திரும்பி பறக்க விட்டாங்க. ஸோ அலாஸ்கா ஏர்லைன்ஸ் திரும்பவும் போயிங்கோடய விமானங்கள் பறக்குது. ஆனால் போயிங்கில் இந்த வருஷம் ரொம்ப நிறையா பிரச்சனை. இந்த கதவு ஒன்று பறந்துச்சு, அதுக்கப்புறம் விண்டோ ஒரு இந்த காக்பிட் விண்டோ ஒன்று கிராக் விட்டுடுச்சு, அதுக்கப்புறம் இந்த இன்ஜினில் ஒரு ஃபயர் ஆச்சு. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் போயிங்கில் வந்துட்டுருக்கு, தாண்டி தான் போயிட்டுருக்காங்க. ஷேர் ப்ரைஸ்லாம் கம்மி ஆயிடுச்சு இந்த வருஷம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
அடுத்தது, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. நம்ம கொள்ளையடிச்சுட்டு எடுத்துகிட்டு போனதில் பிரிட்டன் ரொம்ப திறமைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பிரிட்டன் காலனிஸில் லூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எந்தெந்த இடத்துக்குலாம் இவங்க காலனியாக போனாங்களோ, காலனியை பிடிக்க போனாங்களோ, அங்கே இருந்த எல்லா முக்கியமான சொத்துக்கள்லாம் சுரண்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி கானா கிட்டேருந்து ஒரு நகைகள்லாம் நிறையா கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க. அதை வந்து இவங்க கானா திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது வந்து எங்களுடைய பாரம்பரியம், அது எங்களுடைய ஹிஸ்ட்ரி, நாங்கள் யார் அப்படிங்கிறது உணர்றதுக்கு எங்களுடைய இதெல்லாம் வேணும் அப்படின்னு. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிஷி சுனாக்குக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஏத்தன்ஸுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. நடுவில் சில மீட்டிங்லாம் அவர் கேன்சல் பண்ணியிருந்தார். இப்போ அதை தொடர்ந்து அந்த கானா அந்த நாட்டை வந்து அரசர் ஒருத்தர் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க கடனுக்கு கொடுக்குறாங்களாம். அதாவது அவங்க நகையை அவங்க ஊருக்கே ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஒப்பந்த கடனுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கொண்டு போய் உங்கள் மியூசியமில் வச்சுக்கோங்க, உங்கள் ஆளுங்க எல்லோரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா திருப்பி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வீட்டு சொத்தை யாருக்கு எடுத்து யார் கடனை கொடுக்கறது, என்ன இந்த சொல்கிறது. அடுத்த செய்தி, 1952 அப்புறமா 52 மதுபானங்கள் சவுதியில் தடை செய்தது. முதல் மதுபானம் இத்தனை வருஷம் கழித்து இன்றைக்கி திறந்திருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படியே வாங்க முடியாது, அதுக்கு லைசன்ஸ் வேணும், பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் வாங்கணும். எதுக்குன்னா இது அந்த சாராய கடத்தலை வந்து தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, சவுதி அரேபியா வந்து ஒரு 2030 அதாவது 2030 அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஆயிலை தாண்டி நம்ம வந்து மீதி விஷயங்கள்லையும் மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. அதோடைய முதல் படி தான் இது. நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு கீழே சொல்லுங்கள். அடுத்தது, 26,000 பேர் இந்த ஜனவரியில் இது வரைக்கும் வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்காங்க. இது 28 தேதி ஆகுது, 26,000 சில்லற, கிட்டத்தட்ட 27,000 பேர் வச்சுக்கலாமே, ஒரு நாளைக்கு 1,000 பேர் அப்படிங்கிற கணக்கில் வந்து வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கா. மார்ச்லேருந்து அதாவது போன மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இதுதான் ரொம்ப அதிகமான வேலை நீக்கமாக இருக்குது. டெக் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த ஏஐ வருது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறாங்க. ஆனால் இன்னொரு ரீசன், இந்த 2021 பார்த்தோம் அப்படின்னா, 2021-2022 பார்த்தோம்னா அப்படியே 200%, 300%லாம் ஹைக்கை கொடுத்து எக்கச்சக்கமாக ஆள் எடுத்தாங்க. அவ்வளோ அதிகமாக எடுத்து அது தேவைக்கு மேலே எடுத்தாங்க, இப்போ தேவைக்கு மேலே எடுக்கிறாங்க. அடுத்தது ரெண்டு நியூஸ். ஒன்று, கனடாவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஐஎல்டிஎஸ் ஸ்கோரை வந்து ஏற்றிட்டாங்களாம். அது இது வரைக்கும் 6 எடுத்தவங்க இனிமேல் 6.5 வேணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் விசாவுக்கும் ஒர்க் விசாவுக்கு ரெண்டுத்துக்குமே ஏற்றிட்டாங்க. ஏன்னா அங்கே நிறைய இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வராங்க, ப்ளஸ் அங்கே வீட்டோடைய விலைவாசிலாம் ரொம்ப உயர்ந்துடுச்சு அப்படின்னு அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புது ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் இருக்கணும். இன்னொன்று, ஆஸ்திரேலியாலேயும் வந்து விசாவுடைய பாலிசி வந்து மாறிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்களாம். சாரி, ஆஸ்திரேலியாவில் தான் வந்து அந்த 6-6.5, கனடாவில் வந்து கேப் பண்ணிட்டாங்க. அதாவது 4.8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் 3.6 தான் அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிற அரிய செய்தி. இதெல்லாம் நீங்கள் வெளியில் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. ஒரு நான் உள்ளே படித்த சில செய்தி, டாப் நியூஸ்லாம் எல்லா சேனல்லையுமே எல்லா யூடியூப்லேயுமே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிறைய செய்திகள்லாம் இருக்குது. செய்திகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப நாளைக்கு நியூஸ் படிக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். உடம்பை பார்த்துக்கோங்க. வணக்கம். டேக் கேர். பாய் பாய்.